நாளில் செய்யும் வினிதானில் செய்யும் இனி நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஓராண்டு பலன், 2023 எப்படி இருக்க போகிறது, ஆண்டு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு சொல்ல போகிறோம். அதாவது 1/1/2023 முதல் 1/1/2024 வரைக்கும் ஓராண்டு பலன், பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 27 நட்சத்திரத்துக்கும் நம்ம சொல்ல இருக்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரமாக ஆண்டு பலனை சொல்வோம், வாருங்கள் போகலாம். இப்பொழுது நாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் 26வது நட்சத்திரமாக வருகிறது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள், உத்திரட்டாதி 1வது பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம் மீன ராசியில் அமைகின்றன. இந்த மீன ராசிக்கு என்னுடைய பலனை சொன்னால் உத்திரட்டாதியினுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது மீன ராசிக்கு இந்த ஆண்டு எப்பேற்பட்ட பலனை கிரகங்கள் வழங்கப் போகிறது உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு, ஆண்டு கிரகங்களை கருத்தில் கொண்டு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போது 1/1/2023 முதல் 1/1/2024 வரைக்கும் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 11வது இடம் இருந்த சனி பகவான் இப்பொழுது 12வது இடத்துக்கு வந்துடுறார். குரு பகவான் ராசியிலிருந்து 2வது இடத்துக்கு சென்றார். ராகுவும் ஃபேவரபுள் உங்களுக்கு. இப்படி மீன ராசிக்கு அற்புதமான ஒரு பலனை கண்டிப்பாக நீங்கள் பெறப்போகிறீர்கள். இந்த ஆண்டு மிக சிறப்பான ஒரு ஆண்டாக அமையும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள், வணங்க வேண்டிய தெய்வம் மகேஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். அதற்கு உரிய தெய்வம் மகேஸ்வரன் அல்லது அதிதேவதை மகேஸ்வரன். உத்திரட்டாதி அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்ப திசை, உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி மகா திசையாகத்தான் இருக்கும். இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமையப்போகின்றன. வாங்க ராசிக்குள் செல்லலாம். இந்த எபிசோடில் ஆங்கில புத்தாண்டு 1/1/2023 முதல் 1/1/2024 ஓராண்டு பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம். ஓராண்டு பலன் சொன்னாலே ஆண்டு கிரகங்களைத்தான் நம்ம கையில் எடுக்கிறோம். இந்த ஆண்டு கிரகங்கள் முதல்ல குரு பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 22/4/2023 வரைக்கும் மீனத்தில் இருந்து பலனை தர இருக்கிறார். பிறகு 23/4/2023 குரு பெயர்ச்சி, மீனத்தில் இருக்கும் குரு பகவான் மேஷத்திற்கு சென்று பலனை தர இருக்கிறார். அப்போது இந்த ஏப்ரல் 22வது தேதி வரைக்கும் ஒரு பலன் இருக்கும், குரு 12 ராசிக்கு தரக்கூடிய பலன். ஏப்ரல் 23லேருந்து ஒரு பலன் கண்டிப்பாக இருக்குது, குரு பகவான் தரக்கூடிய பலன். அதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது சனி பகவான். சனி பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் மார்ச் மாதம் 29வது தேதி 2023 மகரத்தில் இருக்கும் சனி பகவான் கும்பத்திற்கு இடம் பெயர்கிறார். அப்போது கும்பத்திற்கு சென்ற சனி பகவான் மார்ச் 29 முதல் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது குருவுக்கு ஸ்தான பலம் பார்வை பலம், சனி பகவானுக்கு ஸ்தான பலம் பார்வை பலம். அதே போல் ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு கடைசியாக தான் நடைபெறப் போகுது. அக்டோபர் 8வது தேதி தான், 2023 அக்டோபர் கடைசி தான். அப்போது ஒன்றும் ராகு கேதுனுடைய நிலையால் ஒன்றும் பெருசாக மாற்றம், ஏன்னா கடைசி 2 மாதம் மேஜராக 10 மாதம்
இந்த கிரகங்கள் ஆளுமை செய்ய போகிறது. அவங்க வந்து எங்கே இருக்கிறாங்களோ, ராகு கேதுக்கள் மேஷத்தில் ராகு, துலாத்தில் கேது இருந்து 8/10/2023 வரைக்கும் பலனை தருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ராகு பகவான் மீனத்திற்கு சென்று விடுவார், கேது பகவான் கன்னிக்கு வந்துடுவார். அது ஒரு 2 மாத பலன் தாங்க சார். இருக்கட்டும், இப்போ வந்து இந்த புத்தாண்டு எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் 16ஆம் தேதி புத்தாண்டு தசமி திதியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. இப்போது இந்த புத்தாண்டு பலன் அப்படின்னும் பொழுது ஒவ்வொரு ராசிக்காக கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாமா? இப்பொழுது நாம் மீன ராசியை பார்க்க போகிறோம். மீன ராசிக்கு இந்த 2023 எப்படி இருக்க போகிறது, கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். காலபுருஷனுக்கு 12வது ராசி, குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் இங்கே தான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்தரட்டாதி 1 முதல் 4 பாதங்கள், ரேவதி 1 முதல் 4 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மீனராசி. இந்த மீனராசி அன்பர்கள் எப்பவுமே வந்து குருத்துவமானவர்கள், எந்த ஒரு நிலையிலும் அடுத்தவர்களுக்கு உதாரண புருஷர்களாக இவர்கள் செயல்புரிவார்கள், செயலாற்றுவார்கள். அவங்களுடைய செயல் அப்படித்தான் இருக்கும், அடுத்தவங்க மெச்சும்படி இருக்கும், சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயே ராசிநாதன் ராசியில் அமர்ந்திருக்கிறார். கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. பாருங்கள், நம்ம 1/1/2023 முதல் 1/1/2024 வரைக்கும், அந்த 2023 1 இயர் ஒரு ஆண்டுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. குரு பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/4/2023 வரைக்கும் மீனத்தில் தான் இருக்கிறார். மீனத்தில் குரு பகவான் இருக்கிறது நல்லதா அப்படின்னா நல்ல விஷயந்தான். தன்னுடைய வீட்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அப்போது அவர் நல்ல சுப பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தன்னம்பிக்கை அதிகரிக்கும், செல்வாக்கு செல்வம் செல்வாக்கு உயரும். சமூகத்தில் பார்த்திங்கன்னா அந்த சம்பளம் வாங்காமல் சில பொது காரியங்கள், அதாவது சில முக்கியமான பொறுப்புகளில் இருப்பாங்க பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்காமல், அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமாக ஃப்ளரிஷ் ஆகி இன்னும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு அப்படின்னு சொன்னாலே அந்த அந்த கோயில் குளங்கள் இருக்கு இல்லையா, அதாவது இப்போது மத குருமார்கள் இருக்காங்க, கோயில்களில் குருக்கள் இருக்காங்க, இப்படி சில பேர் வந்து ஆன்மீக தொண்டு புரிவார்கள், சேவையாற்றுவ சேவை செய்வார்கள். இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. சரி, குரு பெயர்ச்சி மீனத்திலிருந்து மேஷம் போயிடுறார். 29/23/2023 எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2ஆம் இடம் குரு சூப்பருங்க. 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாக குரு பகவான் வந்தால் அமக்கலமான பலனை தருவார்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறேன். அதாவது குரு பெயர்ச்சி மேஷத்துக்கு சென்ற பிறகு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் தன காரகன் சென்று அமர்கிறார். இது அற்புதமான ஒரு நிலை. பொருளாதார சேர்க்கை, நல்ல பணவரவு, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். ஃபைனான்ஸியே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக செல்ல ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய ஒரு நிலை. இதுலேயும் குறிப்பாக பாருங்கள், இந்த ராகு வேறு சேர்ந்துருக்காரு. ராகு ராகுவோடு சேர்ந்து குரு சேர்ந்ததால் ராகுக்கு இன்னும் மவுஸ் அதிகமாகி போச்சு. இப்போது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த ஆண்டு. 2023 மீனராசி அன்பர்கள் பிள்ளைகளுக்கு
சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணுறது, சீமந்தம் பண்ணுறது, பிள்ளைகளுக்கு பேர் சூட்டு விழா பண்ணுறது, தொட்டில் போடுறது, இப்படி நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் சென்று விட்டு வரக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கிறது. இந்த ராசி அன்பர்கள், வாக்கினி தொழிலாக செய்யும் அன்பர்கள் இருக்காங்க இல்லையா, மீனராசி அன்பர்கள், அதாவது உதாரணத்துக்கு வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், சொற்பொழிவாளர்கள், அரசியல்வாதிகள், இப்படி சொல்லிட்டே போகலாம். இவங்களுக்கெல்லாம் பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அந்த ஆண்டு. அவங்களுக்கு உங்கள் திறமையை வெளிநாட்டி ஒரு ரெகனேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக விளங்கும். அதாவது பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு வருமானம் நிச்சயமாக வரும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உயரும், பேங்க் பேலன்ஸ் அருமையாக பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இது ரெண்டாம் இடம் அப்படின்னும் போது குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய நிலை. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருத்தல், ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சரி, இந்த ராசிக்கு குரு ரெண்டில் வந்துட்டால் ஸ்தான பலம் சூப்பர், நல்ல பண வரவு, பொருள் வரவு இருக்குது. இப்போ பார்வை பலத்தால் என்னென்ன பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். ஆறாம் இடம் ருணரோக சத்துரு ஸ்தானம். அப்போது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கடன் காட்சிகள் இருந்தால் அந்த கடன் காட்சிகள் விலகி, பேங்க் அதாவது விலகி புதுசாக கடன் வாங்குங்க, கடன் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. பெரிய லெவலில் வாங்கி நீங்கள் வீட்டு சுப செலவுக்கு வச்சுக்கலாம். அதே நேரத்தில் உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எப்போவுமே ஆறாம் இடம் ஆரோக்கிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம், அந்த இடத்த குரு பார்த்துட்டாருன்னு சொன்னால் சிறப்பாக இருக்குங்க, அவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது, தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகள் ஓடி ஒழிவார்கள். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்ல நினைக்கும் அன்பர்கள், மீனராசி அன்பர்கள், இந்த ஆண்டு தாராளமாக செல்லுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். அடுத்தது உங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். சரி, அடுத்தது எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். எட்டாம் இடம் என்பது ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடம், எட்டாம் இடம். அப்போ உங்கள் வாழ்க்கை துணை மூலம் பண வரவு, பொருள் வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு நிலை. எப்படி? ஒன்று, அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கணும், அதில் ஒரு வருமானம், அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நிறைய வந்து அக்கௌண்ட்டு பார்த்திங்கன்னா, சில இதெல்லாம் வந்து டெட் அக்கௌண்ட்டு, இவங்கெல்லாம் எங்கே வரப்போகுது, வரா கடன்கள் லிஸ்ட்டில் வச்சுருப்பீங்க, அவங்கெல்லாம் வீடு தேடி இல்லை அலுவலகத்தை தேடி வந்து உங்கள் அதாவது உங்கள் இருப்பிடத்தை தேடி வந்து கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்க. பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திடீர் ராஜயோகம், விபரீத அதிர்ஷ்டம்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி எட்டாம் இடம் என்பது எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு ரெண்டில் உட்கார்ந்து பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார். இது சூப்பரோ சூப்பருங்க. இந்த மீன ராசி அன்பர்கள், சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் நல்லா அபிவிருத்தியாகும். வங்கிகளின் மூலமாகவோ, அரசின் மூலமாகவோ, தனியார் துறை மூலமாகவோ தொழில் இன்னும் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், உத்தியோக உயர்வு ஏற்படும். சில அரசியல் அதாவது அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கும் சரி, தனியார் துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் சரி, இது நாள் வரைக்கும் இருந்து வந்த ஒரு மெத்தன போக்கு விலகி இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான சலுகைகள் கிடைக்கும்,
நீங்கள் எந்த இடத்துக்கு டான்சர் வாங்கிட்டு போனோமோ அந்த இடத்துக்கு டான்சர் வாங்கி போய் சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு சிலர் இப்போ ப்ரொமோஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் வரைக்கும் சக ஊழியர்கள் மேலதிகாரியுடைய டார்ச்சரில் இருந்து வேலை பார்த்து வந்த அன்பர்கள் நீங்கள் இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக மனம் நிம்மதியோடு வேலை பார்ப்பீங்க, திருப்தியோடு வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ உத்தியோக உயர்வு, பணி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சிறப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாம் இடம் நல்ல வளர்த்துருந்தாலே இப்போ ரெண்டாம் இடமும் வளர்த்துருக்கு, பத்தாம் இடமும் வளர்த்துருக்கு. அப்போ இதை கொண்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வீடு வாங்கிறது, மனம் வாங்கிறது, இப்படி ஏதாவது ஒரு நிலையில் உங்களை ஐக்கியப்படுத்தி கொள்வீர்கள் அல்லவா? இப்போ கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் இந்த மீன ராசிக்கு அளப்பரிய பலன். குரு பெயர்ச்சிக்கு பிறகும் சரி, இது பெயர்ச்சிக்கு முன்னும் சரி, சிறப்பான பலனை குரு பகவானால் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்தது சனி. சனி பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினோராம் இடத்துல சனி இருந்தார். அவர் நல்லது பண்ணணும்னு ஒரு நிலை இருந்தது. ஆனால் அவர் நிறைய காலங்கள் வக்ர கதியில் இருந்தார். வக்ரம் ஆகாமல் இருந்திருந்தால் பதினோராம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் அளப்பரிய பலனை இந்த மீனராசி அன்பர்களுக்கு செய்திருப்பார். இந்த மகரத்தில் சனி இருக்கிற காலம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது ஒரு ஆறு மாத காலங்கிட்ட வக்ரமாக இருந்தார். இப்போது வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். இப்போது மீதி இருக்கிற இந்த 29/3/2023 இந்த மூன்று மாத காலம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நல்ல பலனை தரும், நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம், ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் உயரும், உங்களுக்கு பொருளாதார சேர்க்கை இருக்கும், பண வரவு பொருள் வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும். பதினோராம் இடம் என்பது அற்புதமான இவர்கள். சரி, அடுத்தது 12 வரார் சனி பகவான். 12 இடத்துக்கு சனி பகவான் வந்துட்டார்ன்னு சொன்னால் அவருக்கு மூல திரிகோண வீடு, ஆட்சி வீடு தான் கும்பம். இருந்தபோதிலும் 12 குடைவன் 12 ஆட்சி பெற்று இருக்கிறதால ஒன்றும் குறை கிடையாது, நல்ல ஒரு லக்ஸூரி லைஃப் நிச்சயமாக கிடைக்கும். இந்த சனி பகவான் 12 இருக்கிறதால இந்த மீன ராசி அன்பர்களுக்கு யாழ்ரை சனி கமிட் ஆகுது. இந்த யாழ்ரை சனி கமிட் ஆகிறது இந்த 18-20 இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று 35 சுமார் தான் நம்ம சொல்கிறோம். சுமார் ஒரு 40-35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது சுற்றாகவோ, இல்லது 55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மூணாவது சுற்றாகவோ கூட வரக்கூடும். இந்த முதல் சுற்று வந்துச்சுன்னு சொன்னால் எப்பவுமே கொஞ்சம் பிரச்சனை தான். ரெண்டாவது சுற்று சூப்பராக இருக்கும், மூணாவது சுற்று கொஞ்சம் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அப்போ உங்களுக்கு 7.5 கமிட் ஆகுது. அதனால் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். ஆனால் அது சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கிறது உங்களுடைய தகவல். இடம் வாங்கிறது, பூமி வாங்கிறது, பிள்ளைகளை உயர்கல்விக்காக படிக்க வைக்கிறது, விலை உயர்ந்த அதாவது நம்ம கார் வசதி, வாகன வசதி இதெல்லாம் ஏற்படுத்திக்கிறது, இப்படி சுப செலவுகள் உங்களுக்கு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த இருக்கும் காசு வந்து உங்களுக்கு அசுப செலவுக்கு செல்ல இயலாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி போய் புந்துக்குது, சுப செலவில் போய் உட்காந்துருக்குல்ல, அதுக்கப்புறம் வந்து அது செலவுக்கு சுப செலவு தான் நம்ம சொல்லணும். அதனால் இந்த சனி பகவான் சனி பெயர்ச்சி மீன ராசிக்கு நிச்சயமாக முதல் ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். படிக்கிற பிள்ளைங்க 20 படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ரெண்டாவது ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இன்னல்கள் இருக்கும், இடர்பாடுகள் இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் சாதிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும். சரி, இப்போது பார்வை பலம் என்ன கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், இது சனி பகவான் பார்க்கிறார். 10 பார்வையாக கும்பத்தில் இருந்து 10 பார்வையாக
விருச்சகத்தை பார்ப்பார். மீன ராசிக்கு அது ஒன்பதாம் இடம். ஒன்பதாம் இடத்தை சனி பார்த்தால் என்னென்னா பாக்கிய குறைவு ஏற்படும். எதுவும் கைகூடி வர்ற மாதிரி இருக்கும், டப்புன்னு உங்களை கைவிட்டு நழுவும். எதுவும் இன்னைக்கு நடக்கிற மாதிரி இருக்கும், தள்ளிகிட்டே போகும். இதுதாங்க பாக்கிய குறைவு அப்படின்னு சொல்கிறது. அதனால் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணணும், அதே நேரத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்யணும். இப்போ இதெல்லாம் பண்ணும் பொழுது ஓரளவுக்கு அதே நேரத்தில் லெபோரியஸ் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த பார்வை பலம் பாக்கிய, அதாவது ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது ஒரு பாக்கிய குறைவை ஏற்படுத்துகிறது. மற்றபடி இந்த சனி பகவான் மகரத்தில் இருக்கும் சனி அளப்பரிய பலனையும், இரண்டாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் சில பிரச்சனைகளையும் தரக்கூடிய அமைப்பு. அது குடும்பத்தில் சண்டை சச்சரவு கூட வரலாம். யார சனி வந்துச்சுனாலே பணச்சிக்கல், பொருளாதார சிக்கல், குடும்பத்தில் நிம்மதியின்மை, இப்படி பலதரப்பு பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்புங்க. சரி, அடுத்தது ராகு கேதுவை நம்ம பார்க்கலாம். ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார், ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. ஆனால் மேஷ ராகு ஒரு ப்ளஸ்ஸு, ரெண்டாவது குருவோடு சேர்ந்த ராகு ஆயிடுற, அப்போது ராகுவுக்கு அளப்பரிய ஒரு ப்ளஸ் ஆகி போகுதுங்க. அப்போது செவ்வாயினுடைய வேலையை அவர் எடுத்து செய்வார். இடம் விற்கிறவங்க வாங்குறவங்க, இந்த தொழில் பண்ணக்கூடிய ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அளப்பரிய ஒரு பலனை கண்டிப்பாக தருவார். வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். வாணிபம், உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கும் ஒரு அளப்பரிய ஒரு பலனை கண்டிப்பாக ராகு பகவான் தருவார். ரெண்டாம் இடத்து ராகு குடும்பத்தை பிரிக்கணும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும். ஆனால் குருவோடு சேர்ந்து இருக்கிறதால ராகுவுக்கு சுபத்தன்மை அதிகமாகிறது, அசுபத்தன்மை இல்லை என்று ஆகிவிடுகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போது ராகு வந்து ரெண்டில் இருந்தால் அவர் பொருளாதார நிமித்தமாக, அதாவது குரு பகவானாவது உங்களுக்கு தர வேண்டியது 100 ரூபானா 100 ரூபா கரெக்டாக வாங்கி கொடுப்பார். ராகு அப்படி இல்லை, நீங்கள் 100 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல 100 ரூபாய் கட்டே கிடைக்கும். அப்படி பொருளாதாரத்தில் ஒரு பெரிய இமாலய வளர்ச்சி நீங்கள் கண்டிப்பாக அடைவீர்கள். அதாவது குபேர அந்தஸ்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். லட்சுமி கடாட்சம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய, நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த 2023 மீனராசி அன்பர்களுக்கு அமைகிறது. ராகு பொறுத்தவரையிலும் பார்வை பாருங்கள், நாலாம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வீடு வாங்கிறது, மனம் வாங்கிறது, வீடு கட்டுறது, இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. அடுத்தது உங்களுக்கு கேது பகவான். கேது பொறுத்தவரையும் எட்டாம் இடத்தில் இருக்கிறார். எட்டில் கேது இருந்தால் நல்லது நடக்குமா அப்படின்னா, எட்டில் கேது குரு பார்வையில் இருக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த குறையும் கேது கெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். அப்போ குரு பார்வையில் இருப்பதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு நன்மையும் பயக்க, கேது கெடுக்க மாட்டார், பாசிட்டிவும் எதுவும் இல்லை, நெகட்டிவும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. அப்புறம் ராகு கேது பேச்சு 8/10/2023 அப்புறம் ராகு மீனத்துக்கு வருகிறார், ராசியில் ராகு வருகிறார். அப்போது ராசிக்கு வந்து 2 மாத காலம், அது வந்து ஒரு 60, 20, 80 நாட்களுடைய நிலை. ராசியில் குரு அது ராகு வரும்பொழுது சில பிரச்சனைகளை தருவார். ஆனால் வெளிநாடு சம்மந்தப்பட்டவன் வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க, அனுப்பி வைப்பார் வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக. ஆனால் அப்பப்போ ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும், ராசியில் ராகு இருந்தால் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அடுத்தது கேது 7ஆம் இடத்துக்கு போயிடுறார். 7ஆம் இடத்துக்கு கேது போனால் குரு பார்வை இல்லை, அப்போ குடும்பத்தை நல்லா பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும், குடும்பத்தை பிரிப்பார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள்
8/10/2023 ராகு கேது பேச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேது ராகுவால் கூட அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. கேது வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு போயிடுறேன். அப்போது ஏகப்பட்ட பிரச்சனை, குடும்பத்தில் மட்டும் இல்லை, வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல, எல்லா இடத்துலையும் பிரச்சனை கொண்டு வருவார். நண்பர்கள் மூலம் கூட பிரச்சனைகள் வரும். அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன்னு உங்களுக்காக இல்லைனாலும் அடுத்தவங்களுக்காக நீங்கள் பார்த்த பாவத்துக்காக கோர்ட்டு கேஸுன்னு இட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு நிலை உங்களுக்கு கண்டிப்பாக வரும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி ராகு கேதுக்கு பிரீத்தி பண்ணுங்கள், ராகுக்கு துர்கையை வழிபாடு பண்ணுங்கள், கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி இவர் குருவனுடைய வேலையைத்தான் செய்வார் ராகு. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு 50% நல்ல பலனையே தரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. இந்த மீன ராசிக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் 80% மீன ராசிக்கு அளப்பரிய ஒரு பலன் கிரகங்கள் தர இருக்கிறது. ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டாக அமையப் போகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.